ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி நல்லா இருக்கலாம்? எல்லாம் நல்லாயிருக்கும் நம்புகிறேன். நான் சார் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அல்ஜினட் எம்ஆர்டிக்கு முன்னாடி நிற்கிறோம். அல்ஜினட் எம்ஆர்டிக்கு முன்னாடி ஸோ இங்கே வந்து ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ அங்கே சாப்பிடலான்னு வந்திருக்கோம். ஓகே, வாங்க போவோம். வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிடுங்க. லாஸ்ட்டாக ரொம்ப சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க போய் சாப்பிடுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அந்தாஜன் ஷாப்புக்குள்ளே வந்து தோசை ஆர்டர் பண்ணியிருக்கோம். அந்தாஜன் ஷாப்புக்குள்ளே வந்து தோசை ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஒரு முட்டை தோசை ஒன்று, ஒரு நார்மல் தோசை ஒன்று ஸோ ஆர்டர் பண்ணியிருக்கோம். பார்த்தா நார்மல் தோசை வந்து இருக்குது, முட்டை தோசை ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது. சாப்பிடும் எப்படிங்கன்னு அதுலேயே அவங்க புதினா சட்னி, புதினா சட்னி வந்து அதுலேயே மிக கொடுத்துட்டாங்க, மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சாம்பார் மட்டும் தனியாக கொடுத்துருக்காங்க. ஆ, எப்படி பார்ப்போம். ஓ, மொறு மொறுன்றிருங்க, கையை வச்சோடனே அப்படி பிச்சுட்டு வருது. அப்படியே முட்டை தோசை வந்துருச்சு, நார்மல் தோசை முடிகிறதுக்குள்ளே முட்டை தோசை வந்துருச்சு. மொறு மொறுன்னு செம்மை. ஓ, சட்னி வேறு லெவலு, புதினா சட்னி. லைட்டாக தான் காரமாக இருக்குது, அவ்வளோ காரம் இல்லை, லைட்டாக தான் இருக்குது. ஆனால் செம்மை, வேறு லெவலு. சட்னி ஜாவையாக சாப்பிட்டு நம்மளுக்கு ஆப்ரேஷன் இல்லை. சாம்பார் கப்ளே கொடுத்துருக்கா தனியாக. சாம்பார் வேற லெவல். தோசை சட்னி சாம்பார், ஆனால் அந்த தேங்காய் சட்னி இதெல்லாம் இல்லை. சில இடத்துல தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி இதெல்லாம் சேர்த்து வைப்பாங்க. இதில் புதினா சட்னி, சாம்பார் மட்டும் தான் வச்சுருக்காங்க. இன்னும் ரெண்டுமே ஓகே. சட்னி சாம்பாருக்கு இன்னும் நாலு தோசை சாப்பிடலாம் பாருங்க, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கு. இந்த செம்மை. முட்டை தோசையும் தனியாக அதிலே போட்டு கொண்டு வந்தாங்க, தனியாக அதுக்கு ஒரு பிளேட்டை போட்டு. முட்டை தோசை எக்கு தோசைக்கு அதே சட்னி தான், சாம்பார் அதே இருக்கா. சாம்பார் கிடையாது காட்டுல, அது காட்டுங்க தாயத்தில். சாம்பார் சட்னிங்க அப்படின்னா அந்த லைட்டாக வாடகை இருக்கு, அதிகமாக கூட இல்லை. இவ்வளோ லைட்டாக புளி இது போட்டு அரைச்சி பண்ணிவிட்டு. ஸோ செம்மையாக இருக்கு புதினா சட்னி. சாம்பார் சாம்பார் சாம்பார்
Lalo. Thanks, sir. கேட்டோட ஒண்ணா கொடுத்துட்டாப்ல சாம்பாருக்காக சாப்பிடலாம் இருக்கு. இன்னும் ரெண்டு தோசை இஞ்சி டீ ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கு. இஞ்சி டீ எப்படி இருக்கு பாருங்க. நார்மல் டீ இல்லது இஞ்சி டீ கொஞ்சம் டிஃப்ரெண்டாக சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி இஞ்சி டீ ஆர்டர் பண்ணேன். சாமான வாடை செம்மை வாடையா இருக்கு. வேற அந்த டேஸ்ட் அந்த சுவை இருக்கு, அசுமல் இருக்கு, நல்லா இருக்கு. இஞ்சி டீ செம்ம ஹாட். சாப்பிட்டாச்சு. தோசை, இஞ்சி டீ, முட்டை தோசை, வேற ஆள் சட்டி சாம்பார் தான் அருமையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. எங்கே இருக்கு பார்த்தோன்னா கரெக்டாக அல்ஜினட் எம்ஆர்டி இருக்குதா ஃப்ரண்ட் சைடு, அல்ஜினட் எம்ஆர்டி. ஸோ அந்த அல்ஜினட் எம்ஆர்டிக்கு ஆப்போசிட்டில். ஓகே, வீடியோ எப்படி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே போகும்போது லைக் பண்ணி லைக் தட்டிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கண்டினியூவாக கிடைக்கும். பாய்.